ஐயா வணக்கம் ஐயா. நம்ம கடை பேர் என்ன, நம்ம கடை எங்கேயா இருக்கு? வணக்கம். இந்த கடை பேர் வந்து ஸ்ரீ அருணா காஃபி. இங்கே வளசரவாகத்தில் இருக்கோம், ஆழ்வார் திருநகர், சென்னை 57, திருவள்ளூர் சாலை. நம்ம கடையில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் ஐயா? நம்ம கடையில் வந்து காஃபி தூள் தான் ஸ்பெஷலுங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 35 வருஷமாக வச்சு கடை வச்சு, நாங்கள் நல்லா டீ நகரில் சுந்தரம் காப்பி வேலை பார்த்தேன். கல்யாணத்து முடிஞ்சோன்னா இங்கே தனியாக ஓனாக வச்சுருக்கேன், கடை வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த துறையில் நீங்கள் வரணுன்றதுக்கு என்ன விஷயம் காரணம்? விசேஷம்னா எங்கள் ஊர் கடம்பூர், திருநெல்வேலி பக்கத்தில். எங்கள் ஊர்லேருந்து வரவங்க எல்லாருமே பெரும்பாலும் காப்பூர் தான் வச்சாங்க. அதனால் நம்மளும் காப்பூர் வரணும்னு சொல்லி, காப்பூர் கடையே வைக்கணும்னு சொல்லி அதிலே இதாக இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி இறைவனுங்க நமக்கு காப்பூர் கடையை அமைச்சு கொடுத்தாரு. உங்கள்கிட்ட எவ்வளோ வகையான காப்பித்தூள்? எங்கள்கிட்ட வந்து ரோபஸ்டா, சாரி, பிளான்டேஷன் பீபரி, பிளான்டேஷன் ஏ, ரோபஸ்டா, மூணு ஐட்டம் உண்டு. ஆனால் மக்கள் விரும்பி வாங்குறது வந்து பிளான்டேஷன் ஏ காப்பி, பிளான்டேஷன் பீபரி தான் ரெண்டு ஐட்டம். அப்புறம் சிலருக்கு சிக்கிரி தேவைப்படும், அதுக்கு அவங்க 10% மற்றபடி ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி அரைச்சி தரீங்க? ஆமாம், எங்கள்கிட்ட மிஷின் இருக்குது, வறுக்கிற மிஷின் இருக்குது, அரைக்கிற மிஷின் இருக்குது. நாங்களே டெய்லி வறுத்து வச்சுருவோம். கஸ்டமர் கேட்கும் போது அப்பப்போ நாங்கள் அரைச்சி கொடுப்போம். இப்போ எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? இப்போ வந்து பீபரி ரெண்டு ஐட்டமே ஒரே விலையாக தான் இருக்குது. கிலோ வந்து 480 ரூபாலேருந்து 500 ரூபா விற்கிறோம். ரெண்டு ஐட்டம் தான், 480, 500. ஒரு கிலோ அந்த டைம், கிலோ ஒரு கிலோ 480, 500, ரெண்டு ஐட்டம். இப்போ மக்கள் வந்து காப்பிக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? முன்னாடி வந்து ஃபில்டர் காப்பி நல்லா இருந்துச்சு, இடையில கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது. ஆனால் இப்போலாம் விரும்பி கேட்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்கறதுனால ஃபில்டர் காப்பி நல்லா மூவ் ஆகுது, ஒன்றும் குறையில்லை. உங்கள் கடையில் வந்து இப்போ காப்பி தவிர வேறு என்னென்ன ஐட்டம்லாம்? இப்போ வந்து எல்லாமே மரச்செக்கு விரும்புகிறாங்க, அதனால் மரச்செக்கு, கருப்பட்டி, ஒரிஜினல் உடன்குடி கருப்பட்டி, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, மற்ற ஊர் ஐட்டங்கள் வச்சுருக்கோம். வத்தல், வடை, அம்மாப்பழம், அவ்வளோதான். நமக்கு நம்ம கடை வந்து இங்கே ஒரு கடை தான் இருக்கா, பிரான்ச்சஸ் இருக்கு? இல்லை, முன்னாலே பிரான்ச்சஸ் வந்து இப்போ ஆட்கள் நமக்கு அது சரியாக செட் ஆகாதனால இப்போ நான் ஒரே ஆள், ஒரே கடை தான். ஆமாம், ஒரே கடை தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஐயா காப்பி சேல்ஸ் ஆகும்? அது வந்து எங்களுக்கு ரெகுலர் கஷ்டமர் தான், கரெக்டாக அளவுன்னு சொல்ல முடியாது. ஓரளவு நமக்கு திருப்தி அளவுக்கு யாரும் நடக்குது. இப்போ சாதாரணமாக இப்போ கடையில் போய் ஒரு பேக்கெட் வாங்குறதுக்கும் இங்கே வந்து ரோஸ்ட் பண்ணி அரைச்சி கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்? நாங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறதுனால நல்லாயிருக்குங்க. பேக்கெட்டில் வரும் வந்து என்னைக்கு வருது, என்னத்தையும் இறக்கி வராங்கன்னு தெரில. அவங்க டேட்டு போட்டு 1 மாதம் 2 மாதம் டைம் சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது, நீங்கள் சொன்ன உடனே அரைச்சி கொடுப்போம். 100 கிராம் கேட்டால் கூட அரைச்சி தான் கொடுப்போம். நாங்கள் அரைச்சி வைக்க மாட்டோம், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுப்போம். அதனால் எங்கள்கிட்ட விரும்பி வராங்க. உங்கள் கடை பேர் சொன்னோடனே காப்பி தான் மக்களுக்கு? ஆமாம், நம்ம கடை பேரெல்லாம் காப்பி தான். நாங்கள் ரொம்ப லாங்கெலாம் போய் டெலிவரி பண்ணிட்டு வரோம். ஐயப்பன் நாங்கள் வரைக்கும் போகிறோம், இந்த சைடு மானந்தபுரம், வடபழனி வரைக்கும் போய் டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களை தேடி வர மக்களுக்கு இல்லாமல் நீங்களும் தேடி போய்? இல்லை, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க இதே மாதிரி, நம்ம பழைய கஸ்டமர் இருக்காங்கலாம் ஃபோன் பண்ணுவாங்க இதே மாதிரி வேணும் காப்பி அப்படின்னு. நாங்கள் உடனே அரைச்சி கொண்டு கொடுத்துருந்துருவோம். டெலிவரி டெலிவரி ஆமாம், டோர் டெலிவரி ஃப்ரீ தான். எவ்வளோ வேணும்? மினிமம் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் 1 கிலோ கொடுத்துருவோம். கொஞ்சம் லாங்காக போனால் 2 கிலோ 3 கிலோ அப்படி வாங்குவாங்க. 1 மாதத்துக்கு உள்ள இதை மொத்தம் வாங்கி வச்சுருவாங்க. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துறது. மற்ற துறை மாதிரி இங்கேயும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக உண்டுங்க. மளிகை கடைனா யாரும் நிறையாயிரும், இது அப்படி கிடையாது. டேஸ்ட் பார்த்து வாங்குறது, அவங்களுக்கு பிடிச்சா தான் நம்மகிட்ட திருப்பி வருவாங்க. அவங்க வர்றவங்க நம்ம கரெக்டாக இருக்கலாம் அப்படி வச்சுக்கணும். அதனால் வந்து இது ரொம்ப ரிஸ்க்காக உள்ளது. சாப்பிட்ற உடனே டேஸ்ட் தருது சமாச்சாரம். இது மளிகை கடை அப்படி இல்லை, இது அப்படி கிடையாது. போட்டு ஸ்டிக்கர்னு போட்டு இறக்கி நல்லா இருக்குது, நல்லா இருக்கு உடனே சொல்லிடுவாங்க. வேண்டான்னு ஒரே முடி கொடுத்துருவாங்க, வேண்டாண்ணா. அதனால் அது வந்து ரொம்ப இது ரிஸ்க்காக உள்ளது தான். காப்பிங்கிறது எந்த வயதினருக்கு உட்பட்டவங்க அதிகமாக விரும்பி சாப்பிடும்? சின்ன பசங்க அந்த அளவுக்கு சாப்பிட்றதில்ல. பட் இப்போ எல்லாருமே ஃபில்டர் காப்பினா விரும்பி குடிக்கிறாங்க. இப்போ அதனால ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அதனால் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இப்போலாம் ஐடி ஒர்க் பண்ணுறவங்களாம் இப்போ ஃபில்டர் காப்பினால் தேடி வந்து கேட்குறாங்க, நாங்கள் போட்டு பார்க்கணும் எப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதே மாதிரி சொல்கிறது, அதே மாதிரி போடுங்க, நல்லாயிருக்கும், இதே மாதிரி கலந்து வாங்கிக்கோ காப்பி, போட்டு சிக்கன் 10% போடுங்கன்னா அதே மாதிரி கொடுக்குறோம். அவங்களுக்கும் திருப்தியாக இருக்குது, அதனால் நம்மளை தேடி வந்து வாங்குறாங்க. ப்ரைஸில் எந்த காம்ப்ரமைஸுமா இல்லை, ஒரே ரேட்டு, ஒரே ரேட்டு தான், அதில் கூட்ட குறைச்சல் கிடையாது. ஆ, கண்டிப்பாக வாங்குறாங்க, நிறைய வராங்க. நம்மகிட்ட வாங்குறது வந்துங்க 2 தலைமுறை வராங்க. இப்போ ஒரு 40 வயசு வந்து ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அவங்க கல்யாணம் முடிச்சு அவங்க குழந்தை வந்து அவங்க நம்மகிட்ட வாங்குறாங்க. என் வயசுக்கு நான் 2 தலைமுறை கொடுத்துருக்கேன். ஆமாம், இன்னும் சிலவுக்கு 3வதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் 32 வருஷம் அங்கே இருக்கிறதுனால நான் 2 தலைமுறையை பார்த்துருக்கேன். நான் நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. வேறு கிளைகள் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லைங்க. பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும் எண்ணெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு வந்து
கட்டுப்படி ஆனால் இந்த ஒன்றை வச்சு நம்ம சமாளிக்க முடியறது. எங்கள் ஒரு ஆளுக்கு என்னால் இது முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், போதும். இந்த கடையை பொறுத்தவரை எத்தனை பேர் உழைப்பு இருக்கு? இப்போ நான் மட்டும்தான், முன்னாடி ஒய்ப்பு வந்து இருந்தேன், அதனால் இப்போ வரதில்லை. நான் ஒரு வேலை காலையில் 9 மணி திறந்தேன், மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு போயிடுவேன். அப்போ காலைல கேட்குற ஃபோன் பண்ணுறதுக்கு அப்புறம் டோர் டெலிவரி, மத்தியானத்து மேலே சாப்பாடு வந்ததுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு நைட்டு இப்போ 9 மணிக்கு கடை பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிடுறது. சென்னைக்குள்ளே எவ்வளோ தூரம் இருந்தாலும் டெலிவரி பண்ணுறது? ஒரு 5-6 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறேன். ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரேன். அப் அண்ட் டவுன்னா 10-12 கிலோமீட்டர் வரைக்கும் கோடு கொடுக்குறோம். அது நம்ம கஸ்டமர் எல்லாமே ஒரு 2 கிலோ முடியல வாங்குறவங்க தான். அங்கேருந்து வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை? அப்படி கிடையாது, எல்லாம் கஸ்டமர் தான். வீட்டு கஸ்டமர் எனக்கு வந்து 99% வீட்டு கஸ்டமர் தான். அப்புறம் மாலுக்கு கொஞ்சம் கொடுக்குறோம். அப்புறம் ஹோட்டல்ஸு, சில டீ கடைகள் வாங்குறேன். இப்போ ஃபில்டர் கடைகள், டீக்கெல்லாம் ஃபில்டர் காப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ நிறைய பேர் ஃபில்டர் காப்பி விரும்பி குடிக்கிறாங்க. அண்ணா ஃபில்டர் காப்பி வந்து டீக்கெல்லாம் வைக்கிறனால அங்கே டீ கடையும் சப்ளை பண்ணுறோம். அவங்களும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க டீ கடைகளில். ஹோல்சேலாகவும் பண்ணுறீங்க, ரீட்டைல் சில்லற வியாபாரம்? ஆமாம் ஆமாம், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே உண்டு. இப்போ நம்ம கடை எந்த இடத்துல இருக்குது? இங்கே வரணுன்னா எப்படி வரணும்? ஆர்காட் ரோட்டில் வந்து மெகா மார்ட் இருக்குது, வளசரா பக்கம் மெகா மார்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து காந்தி ரோடு லாஸ்ட் லெஃப்ட்டு ஃபஸ்ட் ரைட் திரும்பினா நம்ம கடை வரும். நம்ம கடை ஃபோன் நம்பரும் கடையோட டைமிங்கும்? காலை டைம் 9:30 to 1:30, அப்புறம் லஞ்ச் முட்டினா அப்புறம் 3:30 to 9:00. 9710311538. எப்போ சொன்னாலும் நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு 6-7 மீட்டர் அப் அண்ட் டவுன், 10 கிலோமீட்டர் கிடைக்கும். ஃப்ரீ டோர் டெலிவரி தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை.